உங்களுக்கு அறிவோ அறிவுனே. அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனி அப்ப சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிற வீலா இது வில்லு மாதிரி இருக்கு. அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். அம்மா அக்கா தங்கச்சி அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல வீல் மத்துறதுல ஒரு வல்லவரு, அவர் ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய் நான் ஒரு சிற்பி மாதிரிடா, எப்படி செதுக்கிறேன் பாத்தியா. இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவ. அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன். இது எல்லாம் போய் சொல்ல வேண்டுதான். ஏண்டா பல்லு விளக்கலையா? விளக்கிட்டே. அதான் இப்படி நாருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கணும். இப்படித்தான்டா. வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே. இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அடே லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது, எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன, நுனிக்கரும்பா இருந்தா என்ன, நமக்கு வேண்டியது வெள்ளம் தானடா கோமடி தலையா. ஆமா அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே. இருந்து போட்டு அத பத்தி நமக்கு என்ன. அடே கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறது தான் நமக்கு முக்கியம். எப்படி பிடிச்சீங்க? பழம் போட்டு பிடிச்சோம். போடா கோமடி தலையா. அடே பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆளினால் அழகுராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு. அதுவும் குறிப்பா அம்மனியக்காகிட்ட சொல்ற. அந்த கேரை ரெடு, உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா. ஏனே அந்த ஊமை வீடு எங்க இருக்கு? விலாசம் அந்த தெரியுது பாரு, ஒரு மரம். ஆமா அங்க போய் கேட்டு.